ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஜி சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது நவீன இந்திய வரலாறு, அதாவது மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. அதுலேருந்து தான் டிஎன்பிஎஸ்சிலேருந்து முந்தைய வினாத்தாள் தான் வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ என்னுடைய வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள், விச் ஹிந்து நேஷ்னல் லீடர் சப்போர்ட்டட் அண்டு லெட் தி கிலாஃபத் மூமெண்ட்டு? விச் ஹிந்து நேஷ்னல் லீடர் சப்போர்ட்டட் அண்டு லெட் தி கிலாஃபத் மூமெண்ட்டு? இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தோன்னா மகாத்மா காந்தி. அதாவது என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க பாருங்கள், எந்த ஹிந்து தேசிய தலைவர் கிலாபத் இயக்கத்திற்கு ஆதரவு அளித்ததோடு அதை தலைமை தாங்கினார்? எந்த இந்து தேசிய தலைவர் கிலாபத் இயக்கத்திற்கு ஆதரவு அளித்ததோடு அதை தலைமை தாங்கினார்னு கேட்டிருக்காங்க. அதாவது எந்த இந்திய தேசிய தலைவர் சொல்கிறாங்க, எந்த இயக்கத்திற்கு கிலாபத் இயக்கத்திற்கு தலைமை தாங்கினார் கேட்குறாங்க. ஸோ இது கரெக்டாக ஆன்சர் பார்த்தோன்னா மகாத்மா காந்தி அவர்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட், அதாவது ரெண்டு அசோஷனும் ரீசனும் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து எது கரெக்டு எது ராங்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கூற்று கொடுத்து, அதாவது அதில் எது காரணம் கொடுத்து, காரணம் கூற்று கொடுத்து எது சரியா தவறான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது பாருங்கள், ஃபஸ்ட்டு அசோஷன் என்னென்னு பாருங்கள், தி காதர் பார்ட்டி வாஸ் டிட்டர்மைண்ட் டு வேஜ் வார் அகைன்ஸ்ட் தி பிரிட்டிஷ் இன் இந்தியா. The Gadar Party was determined to wage war against the British in India. அதுக்கு ரீசன் கொடுத்துருக்காங்க பாருங்க, There was a political activity in Maharashtra. அதாவது அசோஷனும் கொடுத்துருக்காங்க, ரீசனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு பார்த்தோன்னா, போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ பட் ஆர் டசன்ட் எக்ஸ்பிளைன் ஏ. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏவும் ஆரும் கரெக்டுன்னு சொல்கிறாங்க, அசர்ட் கொடுத்துருக்க அசர்ஷனும் ரீசனும் கரெக்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆர், அதாவது அந்த ரீசன் வந்து அந்த கூற்றுக்கு வந்து சரியாக, அதாவது அந்த அசர்ஷனுக்கு அந்த காரணம் வந்து சரியாக இல்லை, அந்த ரீசன் வந்து சரியாக கொடுக்கல, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், தமிழில் பாருங்கள், கூற்று அதாவது அசர்ஷன் பாருங்கள், இந்தியாவில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட கத்தார் கட்சி தீர்மானித்தது. இந்தியாவில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட கத்தார் கட்சி தீர்மானித்தது சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் பாருங்கள், என்ன காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மகாராஷ்டிரத்தில் அரசியல் செயல் இருந்தது. அதாவது மகாராஷ்டிரத்தில் அரசியல் செயல் இருந்தது. இதில் பார்த்தோன்னா கூற்று காரணமும் கரெக்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவிலேருந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட கத்தார் கட்சி ஒன்று தீர்மானித்ததுன்னு சொல்கிறாங்க, அது கரெக்டு. அதே மாதிரி மகாராஷ்டிரத்துலேயும் அரசியல் செயல் இருந்ததுன்னு சொல்கிறாங்க, இது ரெண்டுமே கரெக்டு. ஆனால் இந்த கூற்றுக்கு ஏற்ற சரியான காரணம் அது இல்லை. அதாவது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அண்டு சூஸ் தி கரெக்ட் கோடு. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ரவீந்திரநாத் தாகூர் ஸ்டுட் ஃபார் என் நேஷ்னல் ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன். செகண்ட் ஒன் பாருங்கள், இன் 1901 எ ஸ்கூல் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு அட் சாந்தி நிகேதன். அதாவது அதுக்குரிய என்ன இது பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கரெக்ட் கோடும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் தி ஆப்ஷன் கிவன் பிலோ. அதாவது இதிலேருந்து கரெக்ட் ஆன்சரை வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்தோன்னா, 1 and 2 are correct. அதாவது 1 and 2 are correct சொல்கிறாங்க. அதாவது ரவீந்திரநாத் தாகூர் ஸ்டுட் ஃபார் எ நேஷ்னல் ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க, இன் 1901 எ ஸ்கூல் வாஸ் எஸ்டாப்ளிஷ் அட் சாந்தி நிகேதன். ஒரு ஸ்கூல் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, எப்போனா 1901 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துலனா சாந்தி நிகேதன். அதாவது பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை கவனித்து சரியான கூற்றினை எழுது. ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கல்வி திட்டத்தை ஆதரித்தார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் சாந்தி நிகேதனில் ஒரு பள்ளியை நிறுவினார். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே கரெக்டுன்னு சொல்கிறாங்க. சி ஆப்ஷன் தான் கரெக்டு. 1 மற்றும் 2 சரின்ற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள், ஹூ இஸ் ரிகார்டட் ஆன் தி ஃபாதர் ஆஃப் ஆல் இந்தியா சர்வீசஸ்? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பாருங்கள், சர்தார் பட்டேல். அதாவது ஃபாதர் ஆஃப் ஆல் இந்தியா சர்வீசஸ்னு கேட்டாங்கன்னா சர்தார் பட்டேல்னு நீங்கள் கண்ணை மூடிட்டு எழுதிடுங்க. அகில இந்திய பணிகளின் தந்தை என கருதப்படுபவர் யார்? யாருன்னு கேட்டாங்கன்னா சர்தார் பட்டேல்.
நெக்ஸ்ட்டு பாருங்கள். மோகன் ராய் அக்செப்டட் தி கான்செப்ட் ஆஃப் காட் ப்ரொபவுண்டட் பை தி உபனிஷத்ஸ். சுவாமி தயானந்த அக்செப்டட் தி வெஸ்டர்ன் ஐடியாஸ். சுவாமி தயானந்த அக்செப்டட் தி வெஸ்டர்ன் ஐடியாஸ். த சோஷியல் ரீஃபார்ம் லீடர் ஃபாட் ஃபார் தி ப்ராப்ளம் ஆஃப் உமன் அண்ட் ரெப்ரஸ்டு கிளாஸஸ். ஃபோர்த் ஒன்று பாருங்கள். 1918 தி ஃபார்ம் for Brahminical Organization South Division Liberal Federation was started. 1918 the form for Brahminical Organization South Division Liberal Federation was started. இல்லை எது கரெக்டுன்ற மாதிரி, எது கரெக்டு எது ராங்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள். இல்லை எது பாருங்கள், 1, 2, 3 ஆர் கரெக்ட், 4 ஒன்லி நாட் கரெக்ட்னு சொல்கிறாங்க. அதாவது 1, 2, 3 வந்து கரெக்ட்னு சொல்கிறாங்க, 4 மட்டும் தவறுன்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்ன கரெக்ட் பாருங்கள். ராமோகன் ராய் அக்செப்டட் தி கான்செப்ட் ஆஃப் காட் ப்ரொபவுண்டட் பை தி உபனிஷத்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சுவாமி தயானந்த அக்செப்டட் தி வெஸ்டர்ன் ஐடியாஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா தி சோஷியல் ரீஃபார்ம் லீடர் ஃபாட் ஃபார் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் உமன் அண்ட் டிப்ரெஸ்டு கிளாஸஸ். ஸோ இது மூணுமே கரெக்டு, 4 மட்டும் தவறுன்னு சொல்கிறாங்க. ராமோகன் ராய் உபனிஷத்தின் வழிக்கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொண்டார், இது கரெக்டு. சுவாமி தயானந்த சரஸ்வதி மேற்கத்திய சிந்தனை வாதத்தை ஏற்றுக்கொண்டார், இதுவும் கரெக்டு. தேர்ட் பார்த்தோன்னா சமூக சீர்திருத்தவாதிகள் பெண் அடிமை மற்றும் தாழ்த்தப்பட்டோர் நலனுக்கு பாடுபட்டனர், இதுவும் கரெக்டு. ஆனால் எது தவறுன்னு பாருங்கள், 1918 பிராமணர் எதிர்ப்பு இயக்குமாறு தென்னிந்திய விடுதலை அமைப்பு உருவாக்கம் பெற்றது. அதாவது 1918 பிராமணர் எதிர்ப்பு இயக்குமாறு தென்னிந்திய விடுதலை அமைப்பு உருவாக்கம் பெற்றது, இது மட்டும் தவறு. ஸோ மற்ற ஃபஸ்ட்டு 3 ரைட்டு, லாஸ்ட் 1 தவறு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5th பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஃபேக்ட்ஸ் ஆர் ட்ரூ ரிகார்டிங் தி கமர்ஷியலைசேஷன் அக்ரிகல்ச்சர் அண்டர் பிரிட்டிஷ் ரூல். ஃபஸ்ட் 1 பாருங்கள், மணி லெண்டிங் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் புவர் பீசன்ஸ். செகண்ட் 1, சிட்டி ஆஃப் ஃபுட்டு ஸ்கர்சிட்டி ஆஃப் ஃபுட்டு. தேர்ட் பாருங்கள், increase the demand of cash crops. Fourth one paranga, commercial agriculture went in bankruptcy. illa idla paathona which of the following facts are true, adhaadu edhu correct nu ketirukanga, regarding the commercialization agriculture, adhaadu commercialization agriculture la british british ku keela vandu edhu vandu ட்ரூன்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தோம்னா 1, 2, 3, 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ, அதாவது கொடுத்துருக்க 4 கரெக்டுன்னு சொல்கிறாங்க. யாருக்கு அண்டர் யார் கீழே, பிரிட்டிஷ் ரூல் கீழே, எதுன்னு பார்த்தோம்னா ரிகார்டிங் தி கமர்ஷியலைசேஷன் அக்ரிகல்ச்சர் ஃபேக்டில் வந்து இது 4 கரெக்டு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்கில ஆட்சியில் விவசாயம் வணிகமயமான போது ஏற்பட்ட விளைவுகளை பற்றி கூற்றுகளில் எது உண்மையானது கேட்டிருக்காங்க. அதாவது ஆங்கில ஆட்சியில் விவசாயம் வந்து வணிகமயமான போது ஏற்பட்ட விளைவுகளை பற்றிய கூற்றுகளில் எது உண்மையானது கேட்டிருக்காங்க. இது 4 கொடுத்துருக்க 4 வந்து உண்மை தான் சொல்கிறாங்க, அனைத்தும் சரியானது தான் சொல்கிறாங்க. பாருங்கள் என்னென்ன கூற்று பாருங்கள், வட்டிக்காரர் குடியினவர்களை சுரண்டுதல். செகண்ட் 1 பார்த்தோன்னா உணவு தட்டுப்பாடு, கண்டிப்பாக உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. தேர்ட் 1 பார்த்தோன்னா பணப்பயிர் தேவை அதிகரிப்பு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பணப்பயிர் வணிகம் திவாலாகுதல். இது எல்லாமே வந்து ஆங்கிலர் ஆட்சிக்கு கீழே இருக்கும்போது, அதாவது விவசாயம் வந்து வணிகமயம் ஆகும்போது ஏற்பட்ட விளைவுகள், இது எல்லாமே கரெக்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 7th பாருங்கள், விச் அமாங் தி given facts become the primary reason for the leave of E.V. Ramasamy from Indian National Congress. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தோன்னா கான்ஃப்ளிக்ட் வித் எம் கே காந்தி. அதாவது என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஈவி ராமசாமி இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்து வெளியேறுவதற்கு கீழ் வந்துள்ள காரணங்களில் முதன்மையானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஈவி ராமசாமி இந்திய தேசிய காங்கிரஸிலிருந்து வெளியேறுவதற்கு, அதாவது அவர் வெளியில் வந்துடுவார் இந்திய தேசிய காங்கிரஸ்லேருந்து, அதில் வந்து எந்த காரணம் வந்து முதன்மையானதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன காரணம் பார்த்தோன்னா மோகோ, அதாவது எம்கே காந்தியுடனான முரண்பாடு, அதாவது கான்ஃப்ளிக்ட் வித் எம்கே காந்தி. இந்த காரணத்துக்காக தான் ஈவே ராமசாமி அவர்கள் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்லேருந்து வெளியேறுவார், இதுதான் முதன்மையான காரணம்.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், விச் ஸ்ட்ரென்தன் தி நேஷ்னல் மூமெண்ட், விச் ஸ்ட்ரென்தன் தி நேஷ்னல் மூமெண்ட். இல்லை எது கரெக்டான ஆன்சர் பார்த்தோன்னா செகுலர் ஐடியாலஜி, செகுலர் ஐடியாலஜி. தேசிய இயக்கத்தை வலுப்பெற செய்தது எதுன்னு கேட்டிருக்காங்க, அதாவது ஸ்ட்ரென்தன் தி நேஷ்னல் மூமெண்ட்டு. இந்திய தேசிய இயக்கத்தை வலுப்பெற செய்தது எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தோன்னா மதசார்பற்ற கருத்தியல், அதாவது மதசார்பற்ற கருத்தியல் தான் வந்து அந்த அந்த இயக்கத்தை, தேசிய இயக்கத்தை வலுப்பெற செய்ததுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேட்ச் தி ஃபாலோவிங், மேட்ச் த ஃபாலோவிங். என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோல் அப்ரைசிங், சாந்தல் அப்ரைசிங், கோண்ட் அப்ரைசிங், அஹோம் அப்ரைசிங். என்னென்ன இருக்குது, என்னென்ன அப்ரைசிங் கொடுத்துருக்காங்க, கோல் அப்ரைசிங், சாந்தல் அப்ரைசிங், கோண்ட் அப்ரைசிங், அஹோம் அப்ரைசிங். இதெல்லாம் எதுக்குரியதுன்னா மலைவாழ் மக்களுக்குரிய ஒரு கழகங்கள் சொல்லுவாங்க. இது எல்லாமே மலைவாழ் மக்களுக்குரிய கழகங்கள் சொல்லுவாங்க, அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கோல் அப்ரைசிங்லாம் அதை பேஸ் பண்ணி தான் வரும், அதாவது ட்ரைபிள் பீப்புளுக்குரியதுலாம். இதெல்லாம் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், பால்பர், பால்பூர், ஒரிசா, அஸ்ஸாம், சோட்டா நகர், சாரி சோட்டா நாக்பூர், பால்பூர், ஒரிசா, அஸ்ஸாம், சோட்டா நாக்பூர். இந்த கோல் அப்ரைசிங் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா சோட்டா நாக்பூரில் நடந்திருக்கு, அதாவது சோட்டா நாக்பூர். நீங்கள் ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கோல் அப்ரைசிங் எங்கே நடந்திருக்குன்னா சோட்டா நாக்பூரில் நடந்திருக்கு. அதே மாதிரி பி, சாந்தல் அப்ரைசிங் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா பால்பூரில் நடந்திருக்கு. அதே மாதிரி கோண்ட்ஸ் அப்ரைசிங் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா ஒரிசாவில் நடந்திருக்கு. அடிக்கடி கேட்பாங்க கோண்டா, கோண்டா கழகம் எங்கே நடந்திருக்குன்னு கேட்பாங்க, அது பார்த்தோன்னா ஒரிசாவில் நடந்திருக்கு. அதே மாதிரி டி, அஹோம் அப்ரைசிங் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா அஸ்ஸாமில் நடந்திருக்கு. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கோல் எழுச்சி, சாந்தல் எழுச்சி, கோண்டுகள் எழுச்சி, அஹோம் எழுச்சி, இது எல்லாமே மலைவாழ் மக்களுக்காக, மலைவாழ் சைடு இருக்கிற பழங்குடி மக்கள் கிட்ட ஏற்பட்ட எழுச்சிகள் சொல்லுவாங்க. ஸோ இது எந்தெந்த இடத்துல நடந்துக்குன்னு பாருங்கள், கோல் எழுச்சி பாருங்கள், கோல் எழுச்சி எங்கே நடந்திருக்குன்னா சோட்டா நாக்பூரில் நடந்திருக்கு, அதாவது கோல் எழுச்சி சோட்டா நாக்பூர். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சாந்தல் எழுச்சி எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா பால்பூர், சாந்தல் எழுச்சி எங்கே நடந்திருக்குன்னா பால்பூரில் நடந்திருக்கு. அதே மாதிரி கோண்டுகள் எழுச்சி எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா ஒரிசா, கோண்டுகள் எழுச்சி எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா ஒரிசா. அஹோம் எழுச்சிகள் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா அஸ்ஸாம், அஹோம் எழுச்சிகள் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா அஸ்ஸாமில் நடந்திருக்கு. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி வேணாலும் கேட்பாங்க இதுலேருந்து கொஷின்ஸு. அதுக்கப்புறம் பாருங்கள், விச் டெசிஷன் ஆஃப் காந்திஜி வாஸ் அப்போஸ்டு பை அம்பேத்கர், விச் டெசிஷன் ஆஃப் காந்திஜி வாஸ் அப்போஸ்டு பை அம்பேத்கர். கரெக்டான ஆன்சர் பாருங்கள், சத்யாகிரக மூமெண்ட், சத்யாகிரக மூமெண்ட்டு. என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க பாருங்கள், எந்த கருத்து முடிவில் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் எதிர்ப்பு ஏற்பட்டது, அதாவது எந்த கருத்து முடிவில் வந்து காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் வந்து எதிர்ப்பு ஏற்பட்டதுன்னு பார்த்தோன்னா இந்த சத்தியாகிரக மூமெண்ட் அப்போ தான், அதாவது சத்தியாகிரக இயக்கம் அப்போ தான் வந்து காந்தி அவர்களுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் வந்து ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும், அதுக்கப்புறம் தான் எதிர்ப்பே ஏற்படும்னு சொல்லுவாங்க. இந்த நீங்கள் அந்த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன், அதுக்குறன்னு ஒரு வீடியோ போடுறேன், ப்ரீஃபாக நீங்கள் அப்போ பார்ப்பீங்க. உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட்டு வீடியோ நெக்ஸ்ட் டே போடுறேன்.